ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆகஸ்ட் மாதம் 7 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தடைகள். மார்க்கு 10:48 சொல்கிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பர்திமேயு பார்வை அடைய வேண்டுமென்று மன உறுதியோடு இருக்கும்போது அவனுடைய அபாக்கியமான நிலைமையை எண்ணி ஜனங்கள் அவனுக்கு உதவி செய்யாமல் அவனை தடை செய்தார்கள், பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடாதபடி, ஜெபிக்காதபடி தடுக்கிறவர்கள் அநேகம் பேராய் இருக்கலாம். சிலருக்கு அவர்களுடைய வீட்டாரே சத்துருக்களாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு புறப்பட்ட போது முதலில் பார்வோன் தடை பண்ணினான். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அந்த தடையை இஸ்ரவேலர் உடைத்தார்கள். இரண்டாவதாக சிவந்த சமுத்திரம் தடை செய்தது. மோசே தன் கோலை சிவந்த சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டிய போது அந்த தடை உடைந்தது. மூன்றாவதாக யோர்தான் அவர்களை தடை செய்தது. உடன்படிக்கையை சுமந்த ஆசாரியர்கள் அதில் கால் வைத்தபோது யோர்தான் அவர்களுக்கு வழி கொடுத்தது. யோசுவா 3:13. பின்பு கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாமல் எரிகோ மதில்கள் தடையாய் நின்றன. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் துதியோடு சுற்றி வந்தபோது எரிகோவின் மதில்கள் நொறுங்கி விழுந்தன, தடைகள் தகர்ந்து போயின. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறாதபடி தடுக்கிற தடைகள் எவை? சிலருக்கு சூழ்நிலைகளாக இருக்கலாம், சிலருக்கு கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், சிலருக்கு தீய மனிதர்களுடைய சூழ்ச்சியாய் நிற்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தடைகளை தகர்ப்பவர். மீகா 2:13. கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவர். ஏசாயா 40:4. கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். ஏசாயா 45:2. மலைகளையெல்லாம் வழியாக்கி பாதைகளை உயர்த்துகிறவர். ஏசாயா 49:11. தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று மீகா கர்த்தருக்கு எத்தனை அருமையான ஒரு பெயரை சூட்டுகிறார். அதை போலவே யோபு பக்தன் சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42:2. பர்திமேயு ஒரு குருடன்தான். பார்வை அடைய வேண்டும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அதுபோலத்தான் சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தபோது சீஷர்கள் அவர்களை தடை செய்தார்கள், அதட்டினார்கள். இயேசுவோ மனதுருகி, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்றார். மத்தேயு 19:14. மற்றவர்கள் உங்களை தடுக்கும்போது சோர்ந்து போகாதிருங்கள், பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு மனம் மடிந்து போகாதிருங்கள். நீங்கள் மலைகளை மிதித்து ஜெயத்தோடு தாண்டி செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தடைகளை உலகத்தார் கொண்டு வரலாம், கர்த்தரோ தடைகளை தகர்க்கிற வல்லமை உள்ளவர். தேவப்பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? இன்றைய நினைவிற்கு 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 72 மற்றும் 73 சங்கீதங்கள், மாலை ரோமர் 9:1-15 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். கர்த்தர் தாமே தடைகளை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.